மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சி விட்டுற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கன்னட சூப்பர் ஸ்டாரான புனித் ராஜ்குமார் மாரடைப்பின் காரணமாக இறந்துட்டார். அவர் இறந்த இந்த செய்தி அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சரி, அவரோட கோடானாக்கூடிய ரசிகர்களுக்கும் சரி, ஒரு மீளா துயரத்தை கொடுத்துருக்கும். புனித் ராஜ்குமாருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இறந்தார் அப்படின்ற விஷயங்களை நமக்கு கிடைச்ச டேட்டாவைப்படி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உடற்பயிற்சி மேலே ரொம்பவும் நாட்டம் இருக்கிற புனித் ராஜ்குமார் எப்பயும் போல அவங்க வீட்டில் காலையில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. தீவிர மாரடைப்பின் காரணமாக பெங்களூரில் இருக்கிற விக்ரம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அட்மிட் பண்ணி தீவிரமாக சிகிச்சையும் அளிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் புனித் ராஜ்குமார் காலையில் உயிரிழந்திருக்காரு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி திரண்டிருக்காங்க. அந்த ரசிகர் கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக மட்டுமே நூற்றுக்கணக்கான போலீஸ் அங்கே கூடியிருக்காங்க. 46 வயதான புனித் ராஜ்குமார் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தது அவங்க குடும்ப உறுப்பினர்களையும் சரி, ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ராஜ்குமார் அவங்க காலமான செய்தியை கேட்டு கன்னட திரையுலகினர் எல்லாருமே அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இது மட்டும் இல்லாமல் கன்னடத்தில் 144 அதாவது 144 தடை சட்டமும் போட்டிருக்காங்க. மேலும் கன்னடத்தில் இருக்கிற எல்லா தியேட்டர்ஸுமே க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. 46 வயதான ராஜ்குமார் 99 தான் கல்யாணம் பண்ணாரு. இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலை மேல இவங்களோட பிரிவு எல்லாருக்குமே ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.